Welcome back to Trichy PIGEON LOFT. Since 2009 நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை அமுக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புறா வளர்க்கும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டு. இனிமேல் சப்ஸ்கிரைபர் எல்லாம் டவுட் செக்ஷன் கமெண்ட்டில் வந்து நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் முடிஞ்சால் டெய்லி வீடியோ போடுறேன், இல்லை ரெண்டு நாளைக்கு ஒருக்க வீடியோ போடுறேன். அதனால் யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு லைவ் வருவேன். இல்லை கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா டெய்லி வீடியோவாகவும் போட்டுருவேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட் பற்றி பார்க்கலாம். ஒரே மாதிரி சிக்கு எப்படி எடுக்கிறது, ரெட் லைனில் எப்படி எடுக்கிறது, ஓவர் அடிக்கும் பேர் பண்ணால் சிக்கு எப்படி வரும், அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டிருந்தார். நேற்று தான் கேட்டிருந்தார், இன்றைக்கி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி, ஹாய் ப்ரோ, உங்கள் வீடியோஸ் எல்லாம் சூப்பர், சிம்பிளாக சொல்கிறீங்க, இதே மெயின்டைன் பண்ணுங்கள் ப்ரோ, லவ் யூ ஃப்ரம் பாண்டி. பாண்டிச்சேரியிலேருந்து அரவிந்துங்கிறவர் சொல்லியிருக்காரு. கேள்வி கேட்டவர் அஜித்து. இப்போ அரவிந்த் ப்ரோ பாட்டு தாங்க பார்த்தீங்கன்னா, அவர் பாராட்டியிருக்கார் என்ன, சிம்பிளாக சொல்கிறீங்க ப்ரோன்னு. இது மாதிரி ஒரு பாராட்டு தான் எனக்கு திரும்ப திரும்ப அடுத்தடுத்த வீடியோ பண்ண வைக்கும். நான் போடுற வீடியோ எல்லாம் டெய்லி ஒரு நாளுக்குள்ளே இல்லை ரெண்டு நாளுக்குள்ளே என் சப்ஸ்கிரைபரே 1000 பேர் தான், 1K. என் வீடியோஸ்க்கெல்லாம் 1K, 2K, அதிகபட்சம் 4K வரைக்கும் போகுது. 4000 பேர் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ணவும் மாட்டீங்க. கமெண்ட்லாம் ஒரு வீடியோவுக்கு 10 கமெண்ட் தான் வருது. லைக்கும் பண்ண மாட்டீங்க, 50-60 லைக் தான் வருது. உங்களுக்காக தான் நான் வீடியோ பண்ணுறேன். என்னை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணலாம். வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எதுவுமே இல்லாமல் என் வீடியோவை பார்க்குறீங்க, போயிடுறீங்க, அப்புறம் எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். என்னடா நம்ம சொல்லி கொடுக்குறோம், யாருமே நமக்கு ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. சரி பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், 1120 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இந்த வீடியோவுக்கு எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம், எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஏறுதுன்னு பார்ப்போம். அதெல்லாம் நான் பார்க்கல, எவ்வளோ நாள் இனிமேல் பார்க்க போகிறேன். ஏன்னா எல்லா வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் நான் சொல்கிற எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. டெய்லி எவ்வளோ நல்ல நல்ல கண்டென்ட் போடுறேன், எவ்வளோ பேர் எவ்வளோ கற்றுக்குறீங்க. சரி விடுங்க, இந்த வீடியோவில் நான் பார்க்குறேன், இல்லைனா வாரத்தில் ஒரு வீடியோ தான், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும்ல, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எப்படி வீடியோ பண்ணுறது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நண்பர் கேட்ட மாதிரி அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒரே மாதிரி சிக்கு எடுப்பது எப்படின்னு கேட்டிருந்தார். ஒரே மாதிரி சிக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கலர் பேஸ்டு. ரெண்டு புறா நம்ம எடுத்துக்கலாம், ஆண் பெண் எடுத்துக்கலாம். இப்போ ஆண் பெண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரே மாதிரி சிக்கு எடுக்கணும்னா ஒரே மாதிரி கலர் உள்ள ரெண்டு புறாவை பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு சதையை பற்றி சொல்கிறேன். சப்ஜா ஆண், சப்ஜா போட்டோம்னா கண்டிப்பாக சப்ஜாவில் தான் சிக்கு வரும். சம்டைம்ஸ் தாத்தா பாட்டி மாதிரி கூட வரலாம், தாத்தா பாட்டி ஒரு வேளை சப்ஜா தூமாவில் கூட இருக்கலாம். அதனால் சப்ஜா தூமா அந்த கலர் வரலாம். தூமாங்கிறது ஒன்றும் இல்லை, சப்ஜாலேயே கொஞ்சம் டார்க் கலரில் வந்தால் அது தூமா. இது ஒரு சின்ன டாபிக் தான் சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. புறாவோட கலர் வச்சும் அந்த புறாவோட பெர்ஃபார்மன்ஸில் வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பாக. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும், ஃப்ளையிங் ஸ்டைல் இருக்கும், அடி இருக்கும், அதுக்குன்னு ஒரு யூனிக் கேரக்டர், யூனிக்னா தனித்துவமான கேரக்டர் இருக்கும். அது எல்லாமே கலரை பேஸ் பண்ணி தான் வரும். அதனால் புறாவுக்கு கலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கலர் பார்த்து ஜோடி சேர்க்குறதும் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே டைம் கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பாக எந்தெந்த கலருக்கு எந்தெந்த கலர் மேட்ச் பண்ணணுங்கிற ஒரு வீடியோவும் நான் போடுறேன். அவ்வளோதான். அந்த மொத கேள்வி அஜித் கேட்டிருந்தார். அஜித் ப்ரோ கேட்ட கேள்வி மொத கேள்வி, மொத்தம் 3 கேள்வி கேட்டிருந்தார். மொத கேள்வி ஒரே மாதிரி சிக்கு எடுப்பது, அது வந்து நான் சொன்ன மாதிரி
ரெண்டு சப்ஜா பேர் பண்ணால் சப்ஜா வரும், ரெண்டு சீனி பேர் பண்ணால் சீனி வரும், ரெண்டு கயிறா பண்ணால் ஒரு கயிறா வரும். அது மாதிரி தான் கலர் கரெக்டாக போடணும். இப்போ நீங்கள் சிகப்பு ஆண் எடுத்துக்கோங்க, தாமிரம்பாங்க, சிகப்பு ஆணும் ஜாக் ஃபீமேலும் எடுத்துக்கோங்க. அந்த கலர் நீங்கள் போட்டிங்கன்னா ரெண்டுமே கான்ட்ராஸ்டான கலரு, சிகப்பு கருப்பு அப்படி நீங்கள் பேர் பண்ணும்போது சிக்கு ரெண்டும் சிகப்புலேயும் வரலாம், சிக்கு ரெண்டும் கருப்புலேயும் வரலாம், ஒன்று சிகப்பு ஒன்று கருப்புலேயும் வரலாம். இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேட்ட கேள்விக்கு இது வந்து வேறு மாதிரி ஆன்சரு. ஒரே மாதிரி சிக்கு இதில் எடுக்கவே முடியாது. ரெண்டு சப்ஜா போட்டப்போ சப்ஜா வந்துச்சு, சிகப்பும் கருப்பும் போடும்போது சிகப்பும் வரலாம் கருப்பும் வரலாம். இதே ரெண்டு சிகப்புக்கு சிகப்பு வரும், ரெண்டு கருப்புக்கு கருப்பு வரும். அதனால் பேரிங் வந்து கலர் பார்த்து ஜோடி சேர்த்தா நீங்கள் நினைக்கிற கலர் வரும். நம்ம எப்படி ஜோடி சேர்க்கணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. கலர் நீங்கள் எதிர்பார்க்குற கலர் நீங்கள் புறாவில் எடுத்துக்கலாம், அதுக்கு ஜோடி சேர்க்க தெரியணும். ரெண்டாவது கேள்விக்கு போகலாம். பிளட் லைனில் சிக் எடுப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. பிளட் லைன், சேம் பிளட் லைன். நான் சொன்னது வந்து இன்ப்ரீட் மெத்தட் சொன்னேன், லைன் ப்ரீட் சொல்லியிருக்கேன். இன்ப்ரீட் லைன் ப்ரீட் அதெல்லாம் பார்க்காதவங்க நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோ லிங்க்கு முடிஞ்சால் நான் கீழே கொடுக்குறேன், இல்லைனா ஒரு அஞ்சு வீடியோக்கு முன்னாடி தான் போட்டிருந்தேன். இன்ப்ரீட்னே ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக் போய் பாருங்கள். அதுதான் ஒரு பிளட் லைனில் சிக் எடுக்கிறதுக்கான வழி. இன்ப்ரீடிங் பண்ணால் மட்டும்தான் ஒரு லைன்லேருந்து உங்களால் கண்டினியூஸாக சிக் எடுக்க முடியும். அந்த வீடியோலேயே நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன். இதில் நான் அதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இன்ப்ரீடிங்னா என்னென்னு, நீங்கள் ஒரு மேல் ஃபீமேல் எடுத்துக்கோங்க. அந்த மேல் உங்கள்கிட்ட நல்லா பிறந்திருக்கும், ஃபீமேலும் நல்லா பிறந்திருக்கும், ரெண்டு வேறு வேறு பிளட் லைனாக இருக்கலாம். அதில் வர பட்டா நீங்கள் எடுங்க, ஒரு அஞ்சு ஆறு பட்டா எடுத்துங்க. மூணு செட்டு எடுத்தாலே ஆறு பட்டா ஆகிப்போச்சு. ஆறு பட்டாவையும் ஓட்டி பாருங்கள். ஒரு 50% மேலே ரிசல்ட். 50%ங்கிறது வந்து ஆறு பட்டால் ஒரு நாலு பட்டா மூணு பட்டா பறந்துட்டால் கூட அது 50% மேலே தான். அப்படி பறந்துருச்சா ஓகே, அது வந்து பந்து ஜதைனா ஜதையை நிப்பாட்டி வச்சுக்கோங்க. அதில் வர்ற லைன் வந்து உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு மிஸ் ஆகுது, இல்லை அழிஞ்சு போச்சு நோய் வந்து ஏதோ வச்சுக்கோங்க. அதில் வந்து ஆணும் பொட்டையும் நிற்கிது, அந்த அம்மா அப்பாவுக்கு வந்து ஆணும் பொட்டை புறாவும் நிற்கிதுன்னா அதை நீங்கள் பேர் பண்ணலாம். அதை நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா சேம் பிளட் லைனில் தான் வரும், பிளட் லைன் மாறாமல் தான் வரும். ஏன்னா அது வந்து ஒரே அம்மா அப்பாவுக்கு வந்த குஞ்சுங்க. பிளட் லைனில் நீங்கள் பேர் பண்ணும்போது சில நேரம் குஞ்சுங்களுக்கு தலை சிறுசாக வரலாம், ரெக்கை சிறுசாக வரலாம், கால் சிறுசாக வரலாம், எல்லாமே சிறுசாக வரலாம். புறாவே ஜித்தும்பாங்க, ஜித்துனா சின்ன சைஸில் புறா ஆயிரும், உள்ளங்க அளவு தான் இருக்கும் புறா பிடிச்சோம்னா, அதான் ஜித்து சைஸு. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இன்ப்ரீடு. இன்ப்ரீடு பார்த்து பண்ணணும். சப்போஸ் அப்படி மொதல் செட்டில் குஞ்சு வந்துச்சுன்னா அது ஜதை செட் ஆகலன்னு அர்த்தம். ஜதையை பிரிச்சுட்டு வேறு அண்ணன் தங்கச்சிக்கு போட்டு பார்க்கணும். அண்ணன் தங்கச்சிக்கு தான் போடணும்னு இல்லை, அக்கா தம்பிக்கும் போடலாம். எந்த பேர் செட் ஆகுதோ அதுலேருந்து நீங்கள் பட்டா எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு லைன் ப்ரீடாக மாறிடும். பிளட் லைன் மாறாமல் சிக் எடுக்கிறதுக்கு இதுதான் பதில். அப்புறம் அவர் கேட்ட மூணாவது கேள்வி வந்து ஓவரடி பேர் பண்ணால் சிக் ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருந்தார். ஓவரடி ஆணும் ஓவரடி ஃபீமேலும் பேர் பண்ணால் என்ன ஆகும்னு கேட்டிருக்காரு. இதுக்கு பதில் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஓவரடி ஆண் இருக்குது, அது தூக்கி போட்டாலே அடிக்குது, இல்லை எந்திரிச்சாலே அடிச்சு அடித்து உட்காருது அப்படின்னா அது ஓவரடி ஆண். அந்த ஆணுக்கு அதே மாதிரி உள்ள ஒரு ஃபீமேல் எங்கிட்டோ பார்த்துட்டு, இல்லை வீடியோலோ எங்கிட்டோ பார்த்துட்டு ஒரு ஃபீமேல் எடுத்து அதுக்கு பேர் பண்ணுறீங்க, அதுவும் ஓவரடி ஆன் பண்ணுற மாதிரியே அந்த ஃபீமேலே எந்திரிச்சாலே அடிக்குது பறந்தாலே அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் ஓவரடி பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிக்கு அடிக்கும், அடிக்காமலாம் போகாது. பட்டாவும் ஓவரடி பட்டாவாக தான் வரும். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஓவரடி பொறுத்த வரைக்கும் புறா வந்து ரொம்ப மிஸ் ஆகும், கண்ணு முன்னாடியே இருக்கும் ஆனால் வீட்டுக்கு வர தெரியாது. ஏதாவது உயரமான பில்டிங்கில் போய் நின்றுக்கிட்டு கீழே குனிஞ்சு ரெக்கை ரெக்கையை தூக்கி தூக்கி வீட்டுக்கு வர பார்க்கும், வர முடியாது. லைட்டாக ஒரு ஜம்ப் பண்ணாலும் ஒரு அடி அடித்து உட்காந்துக்கும், கண்ணு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு செத்து போகும். அதை பார்க்கும்போது நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும், வீட்டுக்கு வர முடியும். இப்போ நம்ம பிடிக்க போனாலும் திரும்ப அடிச்சுக்கிட்டே போய் ஏதாவது ஒரு வீட்டு மாட்டில் போய்விடுவோம். அதை பிடிக்கிறதும் கஷ்டம், வளர்க்குறதும் கஷ்டம். ஓவர் அடி வச்சுருந்தா ஒன்று ரெக்க வெட்டு போட்டு வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா ஃபுல் ரெக்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது,
கண்ணு முன்னாடியே இருந்து செத்து போயிடும், உங்களால் பிடிக்கவும் முடியாது, அதனால் வீட்டுக்கும் வர முடியாது. ஒன்று ரெண்டு தவிச்சு அடிச்சுக்கிட்டே வந்து எதிர்காலத்தில் வந்து வீட்டில் வந்து தான் உண்டு. ஓவர் அடி பொறுத்த வரைக்கும் அது ஒன்று தான் தொல்லை. ஓவர் அடி வளர்க்குறவங்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்னென்ன அவஸ்தப்பட்டுருக்கீங்க ஓவர் அடியை வச்சுக்கிட்டுன்னு. ஓவர் அடி பொறுத்த வரைக்கும் ரெக்க வெட்டி போட்டு ப்ரீடிங் பண்ணி பண்ணி பட்டா வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனா விற்றுருங்க. ஓவர் அடி எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதை நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதை வந்து மேய்க்கிறது பெரிய தொல்லை, அடிச்சுக்கிட்டே போய் என்கிட்ட காணாமல் போவோம், இல்லைன்னா கண்ணு முன்னாடியே நின்று செத்து போவோம் வீட்டுக்கு வர தெரியாமல். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் இன்னொன்று ஒன்றும் சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன். அது என்னென்னா, நம்ம சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆரம்பித்து இப்போ கரெக்டாக 80 நாள் ஆகுது. 100,000 பேர் பார்த்துருக்கீங்க இப்போ வரைக்கும் நம்ம வீடியோஸை. 80 நாளில் 100,000 பேர் பார்த்துருக்கீங்க. 1000 சப்ஸ்கிரைபர் இப்போ தொட்டேன். 1000 சப்ஸ்கிரைபர் தொட்டு இப்போ தான் ஒரு 8 நாள் ஆகுது. அதுக்குள்ளே நான் 1100 சப்ஸ்கிரைபர் போயிடுச்சு. இன்றைக்கி 1110. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கு எந்த கேள்வி இருந்தாலும் புறாவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். முடியல அப்படின்னா லைவ் செக்ஷனில் நான் கண்டிப்பாக வரேன். லைவில் வந்து உங்கள் பதில் என்னென்ன கேள்வி இருக்கோ எல்லாத்துக்கான பதிலையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நண்பர் ஒருவர் வந்து ஐசைன் வீடியோ கேட்டிருந்தார், அதையும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போடுறேன். அப்புறம் நம்ம கூண்டில் வந்து கண் நோய் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். கண் நோய் அம்மா வந்துருந்துச்சு, ஒரு 3 குஞ்சு இறந்துருச்சு. காசு போட்டு விட்டாங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலாம். ஒரு திருப்பூர்காரர் தான் நினைக்கிறேன், திருப்பூர் பக்கத்தில் காங்கேயம் எந்த ஊருன்னு தெரில, பல்லடம்னு நினைக்கிறேன், பல்லடம் தான். வெங்கடுன்னு நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாரு, அவருக்கு நேற்று காசு போட்டு விட்டேன், பட்டா எடுக்கவே முடில, நான் ப்ரீடிங்கே பண்ணல, சீசன் ரொம்ப மோசம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ராத்திரி சரியான மழை. இந்த சீசன்லலாம் குஞ்சு எடுத்தால் ஃபுல்லாக அம்மா தான் வரும். நம்ம நினைக்கிற மாதிரி சிக்ஸு எப்பயுமே குஞ்சுலேருந்து வரும்போதே தெம்பாக வந்துடணும். தெம்பாக வராமல் பட்டாலேயே சொணங்குச்சு அப்படின்னா அது இந்த வருஷத்துக்கு ஓட்ட முடியாது, அடுத்த வருஷத்துக்கு புறாவை தயார் பண்ணி தான் ஓட்டணும். குஞ்சில் எந்த புறா சுணங்குதோ அதுக்கு 1 வருஷம் ஆகும், அது வரைக்கும் வச்சு தீனி போட்டுட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம கூண்டில் நோய் வந்துருந்துச்சு, அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகிடுச்சு, ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ கண் நோய் இருந்துச்சு, இப்போ கண் நோயுமே சரியாயிருச்சு, எந்த புறாவுக்கும் எந்த நோயுமே இல்லை, எல்லாமே சிங்கிள் சிங்கிளாக தான் வச்சுருக்கேன். நிறைய பேர் புறா கேட்குறீங்க, அதனால் நான் ஒரு 2 வீடியோக்கு அப்புறமோ இல்லை அடுத்து போடுற வீடியோவோ சேல் வீடியோ நான் போடுறேன். ஆனால் என்கிட்ட புறா ஒவ்வொரு புறாவும் நல்ல புறா, நான் அந்த ரேட்டு கொடுத்து வாங்கினனால தான் அந்த ரேட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து 1 ஜோடி வாங்குகிற ரேட்டு வந்து நான் 1 புறா சொல்வேன், ஆனால் புறாவில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நல்லாயிருக்கும், அதனால தான் நான் அந்த ரேட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இல்லாமல் நான் அந்த ரேட்டு சொல்ல மாட்டேன். 1000 ரூபாயிலேருந்து 1500 வரும். எல்லோரும் புறா கேட்குறீங்க, அவங்களுக்காக தான். நீங்கள் 2 ஜோடி வாங்கி அதில் ரிசல்ட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. நான் கொடுக்குற இந்த 1 ஜோடியை பார்த்து வாங்கி அதில் ரிசல்ட்டு வந்துடும் கண்டிப்பாக, 1 புறாவாக இருந்தாலும். அதனால் நான் கண்டிப்பாக அடுத்து சேல் போஸ்ட் போடுறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.